என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். சோர்வோடு அமர்ந்திருக்கிறீர்கள், களைப்போடு இருக்கிறீர்கள். என்ன செய்கிறேன், என்ன சாதிக்கிறேன், எதுவும் எனக்கு வாய்ப்பதில்லை என்று தளர்வோடு இருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகின்றேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் அவர் நிரப்புகிற தேவனா. வாடிப்போய் இருக்கிற ஒரு பயிர் தண்ணீர் ஊற்றப்படும் பொழுது செழிப்பாய் மாறிவிடுகிறது. அது வாடி வதங்கி இருந்த நிலைமை மாறி நேராக நிமிர்ந்து நிற்கிறது. உங்களுடைய ஆத்மா கூட அப்படித்தான். எத்தனையோ சூழ்நிலைமைகள், போராட்டங்கள், பிரச்சனைகளினால் வாடி தளர்ந்து நீங்கள் தலைகுனிந்ததை போல இருந்தால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், விடாய்த்த ஆத்மாவை சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்த ஆத்மாவை நான் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நிரப்புவார். தன்னுடைய கிருபையினால் நிரப்புவார், பலத்தினால் நிரப்புவார், அபிஷேகத்தினால் நிரப்புவார். இன்றைக்கு சில நிமிஷம் உட்கார்ந்த ஆண்டவருடைய வார்த்தையை படியுங்கள். அந்த வார்த்தையினால் உங்களை நிரப்புவார், உங்களை சம்பூரணமடைய பண்ணுவார். இந்த கிருபை இன்றைக்கு உங்கள் மேல் இறங்குகிறது. விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் தொய்வுகள் மாறும், உங்கள் தோல்விகள் மாறும், உங்கள் தளர்வுகள் நீங்கும். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்களுக்காய் ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். விடாய்த்த ஆத்மாவை சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவை நிரப்புகிறவரப்பா, உடைய பிள்ளைகள் சம்பூர்ணமடைய பண்ணுங்கப்பா. அவங்க தளர்ந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கும்படி, புதுப்பிக்கும்படியா ஜெபிக்கிறேன். எதை இழந்தார்களோ, எதை எதிர்பார்த்து ஏமாந்தார்களோ, எது நடவாத காரியம் நடந்து விட்டதோ, நடக்கக்கூடாத காரியம் நிகழ்ந்து விட்டதோ, ஆண்டவரே எதை குறித்தும் கவலைப்படாதபடி விடாய்த்த ஆத்மா, ஆண்டவரே தொய்ந்து போன ஆத்மா திரும்ப பலன் அடையட்டும். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஸ்திரப்படுத்தும்படி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கடந்ததை நினைத்து கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் உங்கள் தொய்ந்து போன ஆத்மாவை இன்றைக்கு நிரப்பி இருக்கிறார். அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை வாசியுங்கள். அவருடைய வார்த்தை உங்களுக்கு புது பலனையும் புத்துணர்ச்சியும் தரும். மகிழ்ச்சியாக இந்த நாளை எல்லாம் நடத்துவீர்கள். God bless you.